அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் பயாலஜி கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 50 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணது. இது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுறேன். இதற்கு முந்தைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா, பயிற்சி தேர்வு 1 அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதற்கான ஆன்சருக்கையும் அதோட PDF-லையுமே இருக்குது. இதே போல் இதுலேயும் 50 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். இதற்கான ஆன்சருக்கையும் இந்த PDF-ஓட எண்டில் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அதிலே நான் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இந்த கொஸ்டின்ஸ்லாம் எந்த டாப்பிக்லேருந்து எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்டு பாட்டனியாக இருந்தாலும் சரி, இல்லை பயோ பாட்டனியாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடியது. அந்த ஃபஸ்ட் லெசன் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். இனி வரும் வீடியோவில் நான் அடுத்தடுத்த யூனிட்டுக்கு, அதாவது 11th இருந்தாலும் சரி, இல்லை 12th இருந்தாலும் சரி, ஒவ்வொரு யூனிட் வைஸாக நான் கொஸ்டின் வந்து அப்லோடு பண்ணுறேன். நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தால் அதை ஃபாலோ பண்ணி படிச்சிங்க. நீங்கள் ஆல்ரெடி படிச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு எவ்வளோ மார்க்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்கணும். நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்படின்னா தான் நமக்கு தெரியும் எந்த டாபிக் வந்து படிச்சிருக்கோம், எந்த டாபிக் வந்து படிக்கல, கொஸ்டின் எப்படி கேட்டால் நம்மளால் எப்படி ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஒரு சில பேர் நிறைய படிச்சுட்டே போவாங்க, ஆனால் எந்த ஒரு டெஸ்ட்டும் எழுதி பார்க்க மாட்டாங்க. நீங்கள் கோச்சிங் கிளாஸ் போனாலும் சரி, இல்லை போகலனாலும் சரி, அங்கே கொடுக்குற டெஸ்ட்டு சரிங்களா, இப்போ கோச்சிங் கிளாஸ் போனீங்கன்னா அங்கே டெஸ்ட் நிறைய வைப்பாங்க. ஒரு சில பேர் கோச்சிங் கிளாஸ் போகாமலே படிப்பாங்க. அப்படி படிச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்தாவது நீங்கள் கொஸ்டின் பேப்பரை வாங்கி அதை டெஸ்ட்டு எழுதி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போனாங்கன்னா அவங்கள்ட்ட கொஸ்டின் பேப்பர் வாங்கி என்னென்ன டெஸ்ட் வச்சுருக்காங்களோ அதை வந்து நீங்கள் ஜெராக்ஸ் போட்டோ இல்லை வாங்கி நீங்கள் வந்து எழுதி பார்த்துங்க. என்னால் முடிஞ்சளவுக்கு நான் வந்து ஒரு சில யூனிட்லேருந்து, முடிஞ்சளவுக்கு எல்லா யூனிட்லேருந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி படிச்சிங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த யூனிட்டில், அது 12th இருந்தாலும் சரி இல்லை 11th இருந்தாலும் சரி, அடுத்த டாப்பிக்லேருந்து நான் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த கொஸ்டின்ஸ்லாம் டெஸ்ட் எழுதி பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதற்கான ஆன்சருக்கு நான் கீழே கொடுத்துருக்கேன். இந்த PDF-ஓட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சிங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.